இன்னைக்கு நம்ம மெர்சல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காசுக்காக மனித உயிர்களை ஏன் கொள்றாங்கன்றதுதான் இந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து அட்லி ரொம்ப சூப்பராகவே ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். சொல்ல வந்த கண்டென்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சோசியல் கண்டென்ட்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து லாரியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ற மாட்டோம் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்கலங்காக வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம் அட்லி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பர்டிகுலர் சீன்லேருந்து தான் நம்ம எல்லாருக்குமே கதை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஏன் விஜய் சார் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கள கொள்றாருன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஏர்போர்ட்டில் விஜய் சார் வந்து ஒரு மாட்டம் துள்ளி குதிச்சுக்கிட்டு வேஸ்டியை மறித்து கட்டுவார். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக மாசாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம். இன்னொரு விஜய் பார்த்தீங்கன்னா மேஜிசன் விஜய். மேஜிசன் விஜய் வந்து பண்ணுற ஒரு ஒரு மேஜிக்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். அந்த சீனில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஒரு டைலாக் டெலிவரி பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் தர ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல லேக் அடிச்ச மாட்டோம் ஃபீல் ஆச்சு. அது காரணம் என்னென்னா படத்தில் மூணு பாட்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃபில் வச்சிருந்தாங்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. ஸோ அதனால கொஞ்சம் லேக் அடிச்ச மாட்டோம் ஃபீல் ஆயிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராகவே அட்லி வந்து மேட்ச் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி விஜய் சாரும் சத்யராஜும் பேசிக்கிற மாட்டோம் ஒரு சீன் இருக்கு. அந்த சீனில் விஜய் சார் தர குட்டி குட்டி எக்ஸ்பிரஷனும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கிராமத்து விஜய் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிராமத்து விஜய் ஒரு ஒரு சீனும் பேசுறப்ப ரொம்பவே மாசா இருந்துச்சு. அதே மாட்டம் ஃபைட் பண்றதா இருக்கட்டும் ரொமான்ஸ் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். விஜய் சார் வந்து பயங்கரமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல வர விஜய் சார் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வர விஜய் சார் தான் வேற லெவல்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர விஜய் சார் வந்து கிராமத்து மக்கள்கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப் டெலிவரிக்காக வெயிட் பண்ற சீனா இருக்கட்டும், ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், அந்த பையன்கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், அந்த பையனை காப்பாத்துற சீனா இருக்கட்டும், இப்படி ஒரு ஒரு சீனும் சொல்லிட்டு போலாம். குறிப்பா விஜய் சார் அவரோட பெஸ்ட்டை தந்திருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்த விஜய் சாரை இதுக்கு முன்னாடி எந்த படத்திலுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற விஜய் சார் வேற லெவல்ல இருக்காரு. அட்லி வந்து விஜய் சாரை பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்துல வந்து நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவும் இருக்கு. அது என்ன நெகட்டிவ்னா படத்துல வர ரெண்டு ஹீரோயினும் சும்மா கடமைக்கு வந்துட்டு போற மாட்டோம் இருந்துச்சு. அதே மாட்டோம் பாட்டு வச்ச பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருந்துச்சு. படத்துல பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா தான் பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறி இருக்காரு. விஜய் சாரியை மிரட்டுற அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை தந்திருக்காரு. அதே மாட்டம் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். புது ஆள் தான் அவர், அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பாட்டிலெல்லாம் விஜய் சார் ஒரு ஒரு ஸ்டெப்பும் பிச்சு உதறி இருக்காரு. ஓவராலாக அட்லி வந்து விஜய் சாரை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல படத்தையும் தந்திருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5.75 தருவோம். நீங்கள் இந்த மெசல் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கூடவே